ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹை திஸ் லாக்ஸ். எல்லோரும் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் பண்ணிட்டீங்களா? என்னடான்னு யோசிக்கிறீங்களா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் மக்களே. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மாமல்லபுரம் விலாக் தான். ஸோ இது வந்து மாமல்லபுரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கிற கல்வெட்டுகள், சிற்பங்கள் இது தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடு வருது. இது அர்ஜுனன் தபசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை, பாறைகள், ரொம்ப கல்வெட்டுகள், உங்களுக்கு வந்து சிற்பங்கள் நிறையா இருக்குது இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு கடற்கரையும் லைட் ஹவுஸ் இதெல்லாமே இருக்குது. லைட் ஹவுஸில் நீங்கள் மேலே ஏறி வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வியூ ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில், சன்செட் ஆகிற டைமில் நீங்கள் போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயவு மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாறைகள் தான், சுற்றி பாறைகள் தான் இருக்குது இங்கே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுக்கு இந்த கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை பக்கத்தில் அப்படியே கிட்டத்தட்ட சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த பாறையில் நீங்கள் ஏறினீங்கன்னா அதுவே உங்களை சறுக்கிட்டு கீழே கொண்டு போய் விட்டுடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து ராஜாக்கள், ராணிகள் குளிக்கிறதுக்கான அந்த பாத் டப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அந்த கோபுரங்கள் எப்படி அமைக்கப்பட்டது, அந்த கல்வெட்டுகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மகாபலிபுரத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங்கோ இல்லை ஒரு 11 o'clock போல் ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட இதை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஒரு நிழலான இடத்துல உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு உங்களோட டேவை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னால் மகாபலிபுரத்தை தான் நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக நிறைய மரங்கள் இருந்தது. அந்த பாறைகளை நீங்கள் உட்காந்து இது பண்ண மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ அந்த கிட்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு புதுசாக இருந்ததுனால இந்த பாறைகளை ஏறி விளையாடுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து இங்கே கிட்ஸை கூப்பிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பாறைகளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கீழே இதுக்கானது தடுப்பு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு சோடா, மாங்காய், வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க. இது வந்து அந்த காலத்து கோபுரம், இது வந்து எல்லாமே கல்லுலேயே செதுக்கப்பட்டது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வெண்ணெய் உருண்டையை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபார் மோர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.